அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். இன்றைய ஸ்பெஷல் வந்து சமையல்லாம் இல்லை, இந்த இட்லி மாவு நம்ம வந்து போடணுன்னா என்னால் போடவும் முடியறதில்ல. அதனால் இப்போ வந்து இட்லி மாவு, மல்லிகைப்பூ இட்லி எப்படி வரணும், எந்த அளவுக்கு நம்ம இட்லி அரிசியும் உளுந்தும் போடணுங்கிறது தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து போட போகிறேன். ஒரு படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன், காப்படி உளுந்து எடுத்திருக்கேன், வெந்தயம் 2 டீஸ்பூன் அரிசியிலேயே போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அப்புறம் கிரைண்டரை கழுவிட்டு நம்ம உளுந்தை அரைச்சிருவோம். உளுந்தை அரைக்கும் போது நம்ம வந்து ஐஸ்கட்டி போடணும். ஐஸ்கட்டி எப்படி போடணுன்னா, உடனே போடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அரைஞ்சி வந்தவுடனே தான் நம்ம வந்து ஐஸ்கட்டி எடுத்து அதில் போடணும். இது வந்து இந்த ஐஸ்கட்டி போடும் போது அந்த ஜில்லுப்பு தன்மைக்கு வந்து அந்த ஹீட் கொடுக்காமல் அந்த ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் வந்து இட்லி வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பஞ்சு போல் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ஐஸ்கட்டி போடுவாங்க. அந்த ஹீட்டு இல்லாமல் அரைக்கிறதுக்கு தான் இது வந்து இந்த ஐஸ்கட்டி கொடுக்கறதே. நம்ம ஐஸ்கட்டி இல்லாமல் கூட நம்ம அரைக்கலாம். ஐஸ்கட்டி போட்டு அரைக்கும் போது அது ஒரு நல்லா ஸ்மூத்தாக வரும், அவ்வளோதான். இப்போ வந்து ஐஸ்கட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நம்ம வந்து மாவை வந்து எடுத்து விடணு. சுற்றிரும் வந்து கிரைண்டரில் மாவை வந்து எடுத்து விடணு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து உளுந்து வந்து நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம உளுந்து எடுக்கும் போது நானே வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுனால இந்த வீடியோ தான் எனக்கு மாவுக்கு வந்து செட் ஆகலை. அந்த நம்ம வீடியோ எடுக்கும்போது நான் ஆன் பண்ணாமையே நம்ம மாவை வந்து உளுந்தை எடுத்துட்டேன், அப்புறம் தான் ஆன் பண்ணலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் வந்து அரிசியை போடுறேன், உளுந்தை அள்ளியாச்சு. இப்போ அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சுற்றிரம் மாவை எடுத்து விடணும். எடுத்து விட்டு நம்ம வந்து மாவையும் அரிசி மாவையும் நம்ம அரைச்சி எடுப்போம். எடுத்துட்டு அந்த அரிசி மாவு அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வந்து மாவை வந்து அரைச்சி முடிக்க போகிறோம். இப்போ அந்த உளுந்து மாவோட அரிசி மாவையும் கலந்துட்டு அதை நம்ம கலக்கிறோம் பார்த்திங்களா, அதுலேயும் அந்த ஸ்மூத் கிடைக்கும். அந்த இட்லியோட அந்த ஸ்பஞ்சு போல் வரத்துக்கு அந்த நல்லா அடித்து நம்ம கையாலேயே வந்து ஒவ்வொரு நம்ம கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு கை வந்து புளிப்புத்தன்மையாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எது எப்படி என்பது நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. நல்லா அடித்து நம்ம வந்து கலக்கி நல்லா அடித்து அதை வந்து நம்ம ஒவ்வொரு நைட்டு வச்சிருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் தான் அரைச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சுருவோம். வச்சுட்டு காலையில் வந்து அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றினேன். அதுக்குள்ளே வந்து நான் எழுந்திரிச்சு வரக்காட்டியும் எங்கள் அம்மாவே கலக்கிட்டாங்க, என்னம்மா வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நான் திரும்ப வீடியோக்காக நான் வந்து கலக்கிட்டு வேறு ஒரு இட்லி பாத்திரத்தில் மாவை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து இப்போ இட்லி சுட போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டில் வந்து ஒரு காட்டன் வெள்ளை துணியை போட்டு நம்ம இட்லி வந்து சுட்டு எடுத்துருவோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இட்லினாக்கா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க, தோசையும் சூப்பராக வரும். இப்போ வந்து அளவும் இந்த மாவோட நம்ம கலக்கிறதும் தான் இதோட இந்த இட்லி மாவோட ரகசியமே இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னாக்கா அப்படி தான் சொல்லலாம், அவ்வளோ இது இருக்குது. கரெக்டான அளவு போட்டிருந்தேன். அரிசியும் உளுந்தும் கரெக்டாக உளுந்து கூட போனாலும் நல்லா இருக்காது, அரிசி கூட போனாலும் நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு ஈடு போதும், நாங்கள் ஒரு 3 பேர் தான். அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் இட்லி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதுக்கு வந்து தக்காளி, காய்ந்த மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி சட்னி தான் செய்து வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு 10-20 கூட போகும் போலிருக்கு. அதனால் வந்து சட்னிக்கு வந்து இட்லி வந்து அப்படியே சென்றுக்கிட்டே இருக்கும் போலிருக்கு. அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு. எப்போதுமே சூப்பராக இருக்கும், அன்னைக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த சட்னிக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்பஞ்சு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா, இந்தமாரி இருக்குன்னு. இப்போ வந்து தக்காளி சட்னியும் ரெடியாக இருக்குது, அனைவரும் சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க, அருமையாக இருந்துச்சு. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.